செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியத் தொடரை இந்த தளம் மூலமாக பார்த்து வரும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இறைவனால் அருளப்பட்டதும் ஏறக்குறைய 20,000 பாடல்களை கொண்டதுமான செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியத் தொடரை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் இருந்து 124 பாடல் வரை பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக 125 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை இந்த தொடரில் பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் காதல் காலம் கண்கள் கொண்ட காதலை கருத்தும் ஏற்றதால் சீதையின் நெஞ்சுள்ளே ராமன் மேல் காதல் எழுதல். பாடல் எண் 125. கண்ணவனை கண்டவுடன் கருத்து ஏற்க சொல்லிடவே விண்ணவர்க்கும் அவன் காதல் விளைவிப்போன் உள் எனவே மண்மகளும் மயங்கிடவி மனம் உடனே துள்ளிடவி திண்ணம் இது காதல் என திகைத்து நெஞ்சுள் கல் எழவி. இதுவே அந்த பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கண்ணவனை கண்டவுடன் கருத்து ஏற்க சொல்லிடவி. இந்த முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம். சீதையானவள் ராமனை கண்ணால் கண்டவுடனேயே அவள் கண்கள் கொண்ட காதலை அவளது கருத்து என்னும் எண்ணமும் ஏற்குமாறு அவளிடம் சொல்லியது. விண்ணவர்க்கும் அவன் காதல் விளைவிப்போன் உள் எனவே அங்கனம் சீதையிடம் சொல்லிய அவளது எண்ணம் தனக்கு மட்டுமின்றி விண்ணவர் என்கிற வான் உலகை சார்ந்த தேவர்களுக்கும் கூட தன் முன்னே தோன்றி நிற்கும் ராமன் அவர்களது உள் என்னும் உள்ளத்துள்ளே காதலை விளைவிக்கக்கூடியவன். மண்மகளும் மயங்கிடவே மனம் உடனே துள்ளிடவே அதனால்தான் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே தனக்கு காதல் ஏற்பட்டது என்ற எண்ணம் கொண்டவராய் தனது உள்ளம் அவனால் கவரப்பட்டது போலவே அவன் அனைவராலும் கவரப்படத்தக்க வண்ணம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மை கொண்டவர் என்று அவள் உள்ளே ராமனை பற்றிய எண்ணம் மேலும் வலுப்பெற்றது. அதன் காரணமாக அவளது எண்ணத்துள்ளும் அந்த காதல் வலுப்பெற்று அந்த மண்மகளாகிய சீதையின் மனமும் காதலால் மயங்கி போனது. அந்த மயக்கத்தால் அவள் மனமும் மகிழ்ச்சியடைந்து உற்சாக துள்ள அவளது மனத்திலே ஏற்பட்டது. திண்ணம் இது காதல் என திகைத்து நெஞ்சுள் கல் எழவி. அவள் மனம் கொண்ட உற்சாக துள்ளலே அவளது மனத்தில் எழுந்தது காதல்தான் என்பதை அவளுக்கு தெளிவாக காட்டியது. அதன் காரணமாக அவள் மனம் நம்ப முடியாமல் திகைத்து போய் நிற்க அந்த திகைப்பின் காரணத்தால் அவளது நெஞ்சத்துள் கல்லால் உண்டாகும் போதை போன்ற காதல் போதை வலுப்பெற்றது. இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 126 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.